ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராசத்தில் இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக நேற்று சொல்லியிருந்தேன் இந்த துளசி வழிபாடை பற்றி உங்ககிட்ட பேசியிருந்தேன் துளசி மாடம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு சரி துளசி வந்து நிறைய பேர் பார்த்துட்டுனா துளசி மாடை வச்சுட் துளசி செடி வச்சுடல் இந்த துளசி செடி இந்த துளசி மாடம் அது ஒருத்தர் பூஜை பண்ணால் அப்படின்னு சொன்னால் அதை அப்படியே அவளே பூஜை பண்ணிட்டு இருக்கிறது ரொம்ப விசேஷம்னு சொல்லலாம் துளசி மாட வைக்கும்பொழுது எப்போவுமே அந்த இடத்துல விளக்கு வச்சுக்கணும் குரு மகான் படம் நீங்கள் வந்து சாய்பாபா டிவோட்டியாக இருக்க சாய்பாபா படம் வச்சுக்கலாம் நான் வந்து மகாபெரிவா வச்சுக்கலாம் மகாபெரிவா படம் வச்சுக்கலாம் லக்ஷ்மி வச்சுக்கணும் வச்சுக்கலாம் அந்த சின்ன படமாக இருக்கு இல்லையா அதை அந்த இடத்துல வைத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளசிக்கு ஜலம் டெய்லி நம்ம ஊற்றணும் அப்படி ஊற்றும் போது கங்கே 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 சொல்லிட்டு ஊற்றணும் அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா துளசிக்கு ஜலம் விட்டதுக்கப்புறம் டெய்லி அந்த இடத்துல தீபம் ஏற்று அது நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அது கிழக்கு அல்லது வடக்க பார்த்து ஏற்றலாம் சின்ன தீபமாக ஒரே ஒரு தீபம் கூட ஏற்றலாம் இந்த துளசி மாடத்துக்கு வாரா வாரம் வெள்ளிக்கிழமை நாள் அந்த துளசி மாடத்தெல்லாம் பார்த்துட்டுலன்னா வியாழக்கிழமை நாள் சாய்ந்தரம் சுத்தம் பண்ணி வெள்ளிக்கிழமை மஞ்சள் பூசி துளசியினுடைய தண்டுன்னு சொல்லுவாள் அந்த தண்டுகள்லாம் மஞ்சள் பூசுறது ரொம்ப விசேஷம் நிறையா பேர் பார்த்துட்டேன்னா துளசி கல்யாணம்னு சொல்லுவாள் அந்த துளசிக்கு வந்து பார்த்துட்டுலன்னா மஞ்சள் கயிறு அழகாக திருமாங்கலத்தில் அழகாக பார்த்துட்டேன்னா மஞ்சள் கொம்போடு க கட்டியிருக்கிறது வழக்கமாக இருக்கும் அது ரொம்ப விசேஷம் திருமணம் எதிர்பார்த்துன்னு இருக்கிற வாழ்க்கைலாம் இந்த மாதிரி பண்ணிக்கிறது இன்னும் திருமண காரியங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அப்புறம் அந்த கயிறுலேருந்து ஒரு கயிறு எடுத்து கழுத்தில் ச கட்டிக்க அந்த சிறடை கட்டிக்கிறது கையில் கட்டிக்கிற வழக்கங்கள்லாம் இருக்கும் அடுத்தது பார்த்துட்டேல் அப்படின்னு வச்சுன்னா அந்த துளசிக்கு தீபம் ஏற்றி முடித்ததுக்கப்புறம் தூப தீப நேவேத்தியம் துளசி அஷ்டகம்னு சொல்லுவாள் அதேமாதிரி துளசிக்குன்னுடைய மந்திரங்கள் படிச்சுக்கிறது மகாலட்சுமிக்குண்டான மந்திரங்கள் படிச்சுக்கிறது அதுவும் இன்னும் மகிமையை கொடுக்கும் யாரெல்லாம் வீட்டில் பசுமாடு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பக்கம் துளசி பூஜை பண்ணி இந்த பக்கம் பசுமாடு பூஜை பண்ணுறது அது பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லுவா பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த துளசி நைவேத்தியம் பண்ணுறது என்ன நைவேதம் கல்கண்டு நிவேத்தியம் பண்ணால் சுத்தாண்ணம் சுத்த ந நம்ம சமைக்கக்கூடிய அன்னம் இருக்கு இல்லையா சுத்தாண்டம் அதில் ரெண்டு சொல்லிட்டு நெய் விட்டு ஒரு துளசியை வச்சு நெவேத்தியம் பண்ணும் அப்படி நேவேத்தியம் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அர்ச்சனை பண்ணியிருப்போம் அந்த அர்ச்சனை பண்ண குங்குமம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் சுவாமியை வளம் வந்ததுக்கப்புறம் தீபாரனை காமிச்சு நமஸ்காரணம் பண்ணதுக்கப்புறம் அந்த குங்குமத்தை எடுத்து டெய்லி நெற்றியில் எட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் அது பெண்கள் பார்த்துட்டோம்னா திருமாங்கல் இந்த இடத்துல நெற்றியில் எட்டுக்கிறதும் பெரிய மகிமையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாள் இது வந்து குங்குமத்தில் பண்ணுறது அடுத்தது அந்த குங்குமத்தை அப்படியே ஒரு டப்பியில் போட்டு வச்சு வீட்டில் எங்கேயாவது வெளியில் கிளம்பும் போது அது போட்டு அந்த பொட்டு வச்சுக்கிறது ரொம்ப விசேஷம் நகை ஆபரணங்கள் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஆபரணங்கள்லாம் அந்த இடத்துல அந்த அந்த அர்ச்சனை பண்ண குங்குமத்தை வச்சு போட்டு விடுறது இன்னும் ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள் இதெல்லாம் துளசி வழிபாட்டில் இருக்கக்கூடிய முகத்து முக்கியத்துவம் மகத்துவம் இன்னும் போனால் அந்த மண் அதாவது துளசி வந்து நீங்கள் செடி நட்டு வச்சிருப்பில் அந்த மண்ணும் அந்த அந்த துளசியினுடைய செடியும் ஆரம்பிக்க கிடக்கக்கூடிய அந்த தண்டு அதில் அதில் இருக்கக்கூடிய அந்த மண்ணை எடுத்து நெட்டியில் எடுக்கிறது ஆயுள் பாவத்தை கூட்டி கொடுக்கும்னு சொல்லுவாள் ஆரோக்கிய பாவத்தை கூட்டி கொடுக்கும்னு சொல்லுவாள் துளசியிலேருந்து வரக்கூடிய அந்த சுவாசம் இருக்குது பார்த்தால இன்றைக்கி சயின்டிஃபிக்காகவே பார்த்துட்டுன்னா நிறையா மருந்துகளில் கூட துளசி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சித்த மருத்துவத்தில் துளசிக்கு முக்கியத்துவம் மகத்துவத்தை பற்றி நம்ம பார்க்க முடியும் வீட்டில் வச்சிருக்கக்கூடிய செடிகளில் பார்த்துட்டோம்னா பிரதான செடி சில செடிகள்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாள் சில செடிகள் வைக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் பிரதான செடி இன்றைக்கி நிறையா பேர் மொட்டை மாடியில் நிறைய செடிகள் வச்சுருக்க ஹவுஸ் கார்டனிங் சொல்லிவிட்டு நிறைய செடிகள்லாம் வச்சுருக்க பார்க்க முடியும் அதற்கெல்லாம் முன்னாடி நம்ம பாரம்பரியமாக பண்ணக்கூடிய பழக்கம் என்னென்னா துளசி தாங்க இந்த துளசி செடியை நீங்கள் வீட்டில் வச்சுருந்தாலே நம்மளுக்கு ஆரோக்கியம் கூடி வரும் ஆக்சிஜன் ப்யூரிஃபை ஆகும் ரெண்டாவது நிறையா பேர் இந்த துளசி தீர்த்தம் குடிக்கிறதுனால சளி கபம் இன்னைக்கு இருக்கக்கூடிய நோய்களுக்கு பிரதானமான விஷயம் அதாவது ஆரம்பிக்கக்கூடிய இன்ஷியல் ஸ்டேஜுன்னு சொல்லுவாள் அதிலிருந்து நம்ம நிறையா தப்பிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துட்டுருக்கு இதை மருத்துவர்களே சித்த மருத்துவர்களே நிறையா பேர் சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம் ஆக இந்த துளசி செடி அந்த துளசி தீர்த்தம் குடிக்க குடிக்க பார்த்துட்டுனா இந்த தொண்டை பகுதியில் இருக்கக்கூடிய இந்த உபாதைகள் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே சமயத்தில் சளி கபம் சம்பந்தமான விஷயங்கள் போகும் இன்றைக்கி நோயினுடைய ஆரம்பத்தன்மை எங்கே வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சளி கபம் இதில் இருக்கக்கூடிய பேசிக்லேருந்து வருது இல்லையா இதெல்லாம் போக்கக்கூடியது பாருங்கள் தெய்வீக சக்தியும் கொண்டது மருத்துவ ரீதியான குணங்களும் கொண்டதாக இருக்குது இதை தான் நம்மளுடைய சித்தர்கள் புருஷர்கள் ஞானிகள் இதை பற்றி முக்கியத்துவம் வாய்ந்த சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கார்டனிங் வந்து நம்ம வீட்டில் இருக்கோம் அதுக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய விஷயம் வீட்டில் துளசி வைங்க துளசி ஆராதனை பண்ணுங்கள் துளசி ஆராதனையில் கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான விஷயம் விஷயங்களை நான் சொன்னேன் உங்கள் வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக ஐஸ்வர்யத்தையும் வெற்றியும் மேன்மை பெறக்கூடிய அற்புதமான விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் துளசி வழிபாடு கோ வழிபாடு கோ பூஜை இது பெரிய மகத்துவத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் துளசி கல்யாணம் இன்னும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இது போன்ற அற்புதமான சில விஷயங்களை பற்றி நம்ம ஆன்மீக தகவலில் பார்த்துருக்கோம் இதே தான் நம்ம ஸ்டார் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற இந்த அஸ்ட்ராலஜி வகுப்பில் பார்த்துட்டு எந்த பிளானட் சக்ஸஸை கொடுக்குறது இந்த பிளானட் வந்து சரியில்லை இந்த சரியில்லைங்கிறதுக்கு என்ன பிராய்ச்சித்தம் அதாவது ப்ராக்டிக்கல் ரெமடி அடுத்தது பார்த்துட்டு இல்லைனா பூஜா ரெமடி ரெண்டு ரெமடிஸ் வந்து நம்ம இடத்துல சொல்லி கொடுக்கோம் பேலன்சிங் அண்டு எனர்ஜியைசிங் இந்த பிளானட் சரியில்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது எப்படி எனர்ஜியைஸ் பண்ணுறது இந்த மாதிரி விஷயத்தை ரொம்ப அழகாக நம்ம வந்து கிளாஸாக சொல்லிட்டுருக்கோம் வரக்கூடிய சண்டே புது பேட்ச் ஆரம்பம் நீங்கள் படிக்கணும் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு நினைக்கிறீங்களா தாராளமாக பதிவு பண்ணிக்கோங்க செவன் த்ரீ நைன் செவன் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டூ நைன் மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத் மகேஷ் வேல் முருகா வெற்றி வேல்முருகன் கரகரோகா நன்றி